அன்ப தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில பரபரப்பான ஒரு விஷயத்த பேச போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். பாடகியும் டப்பிங் கலைஞருமான சுசித்ரா அவர்கள் பரபரப்பாயிருக்காங்க. அதாவது கடந்த வாரம் முழுக்க எல்லா மீடியாவிலும் பரபரப்பா பேசப்பட்டிருக்காங்க. யூடியூபர் பைல்வான் ரங்கநாதனை செத்துப்போ என்று சொல்லும் அளவிற்கு பேட்டி கொடுத்திருக்காங்க. அதை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில பேச போறோம். பைல்வான் ரங்கநாதன், நாசமா போ, செத்து போ, சீக்கிரமே செத்து போ, பக்கத்துல இருக்கிற கடலுக்குள்ள அப்படியே நடந்து போய் செத்து போயிரு. அதுக்கு காரணம், பைல்வான் அவர்கள் அவரை விமர்சிக்கும் போது, அவரை பத்தி பேசும்போது அந்த அளவுக்கு காயப்படுத்திருக்கிறாரு. அது மாதிரி இன்னொரு நேர்காணல்ல நடிகை சகிலா அவர்கள் பைல்வானை பத்தி விமர்சிக்கும் போது நிறைய கேள்வி கேட்டு தொலைச்சி எடுத்திருக்கிறாரு. அதாவது பைல்வான் அவர்களே, உன் நாக்கு அழுகி போயிடும் அப்படின்னு சைலாவை வந்து பேசுற அளவுக்கு அந்த விவாதம் நடந்திருக்குது. யூடியூப்ல நடக்கிற அந்த விவாதம், இந்த மோதல் ரசிகர்களுக்கு, அதாவது பார்வையாளர்களுக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சியா இருந்தாலும் ஒரு பக்கம் வேதனை தான் இருக்குது. தரந்தாழ்ந்து பேசுறது யாருக்கு தான் பிடிக்கும்? ஆனா உண்மையை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் எல்லாருக்கும் இருக்கத்தானே செய்யுது. இப்ப மட்டும் இல்லைங்க, அந்த காலத்திலிருந்தே இந்த மாதிரி விவாதம் நடந்திருக்குது, பிரச்சனைகள் நடந்திருக்குது, மோதல் நடந்திருக்குது, ஏன் கொலை கூட நடந்திருக்குது. அந்த காலத்துல லட்சுமிகாந்த அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர், சினிமா தோது, இந்து நேசன் அப்படிங்கிற பத்திரிகையில எழுதினவர், அவர் வந்து ரெகுலரா அந்த காலத்து சூப்பர் ஸ்டார் எம் கே தியாகராஜா பாவதர் பத்தி, அதாவது எம் கே தியாகராஜ பாவதர் பத்தி ரெகுலரா எழுதிட்டே இருந்தார். அவர் வந்து ஒரு ஆசாரி சமூகத்தை சேர்ந்தவர், அதனால அந்த ஆசாரி சமூகத்தை சேர்ந்தவருங்கிறத பட்டவர்த்தமா எழுதுவாரு. வேற எந்த நடிகை கூடையாவது சேர்த்து எழுதிட்டே இருந்தார். தொடர்ந்து அவரை பத்தி ஒவ்வொரு இதழையும் எழுதிட்டே இருந்தார். இதனால அந்த நடிகருக்கும் அவருக்கும் பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது. ஆனா அவர் கண்டுக்கல. தொடர்ந்து எழுதுறதுனால அவரை கூப்பிட்டு கண்டிச்சாங்க, பேசினாங்க. ஆனா அவர் நிறுத்துற மாதிரியே இல்ல. ஒரு கட்டத்துல லட்சுமிகாந்தன் கொலை செய்யப்படுறாரு. அந்த கொலை வழக்கில் வந்து தியாகராஜ பாவதர், என் எஸ் கிருஷ்ண, ஸ்ரீராமுல நாயுடு இவங்கெல்லாம் கைது செய்யப்படுறாங்க. அப்புறம் வந்து பல வருடங்களுக்கு பிறகு வந்து இவங்க ரிலீஸ் ஆகுறாங்க. அதன் பிறகு நடிகர் நடிகைகளை மிரட்டி எழுதுறது இல்லாமல் இருந்தது. அதை கொஞ்சம் வருடங்களுக்கு இல்லாமல் இருந்ததுன்னே சொல்லலாம். அது மாதிரி நடிகர் நடிகைகளும் தங்களை பற்றி எழுதுறதை பற்றி கண்டுக்கிறது கூட இல்லை. எனக்கு இந்த மாதிரி வழக்கில் யாரும் மாட்டுவா, நம்ம வந்து நடிக்க வந்திருக்கோம், பெருசாக வரணும், ஓகோன்னு போகணும், முன்னேறணும் அப்படின்னு நினைச்சாங்க. இந்த மாதிரி கிசுகிசு எழுதுனா கூட பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. நம்ம ஏன் இதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு யார் கொலகேச மாட்டிக்குவா, தேவையில்லையே. அதனால அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு நடிகர் நடிகளை பற்றி கிசுகிசு எழுதுனா கூட வேற பேரில், இப்போ வந்து அர்ஜுனை பற்றி எழுதுறாங்கன்னு வச்சிங்களேன், அர்ஜுனை பற்றி வில்வித்த நடிகர், கட்ட வண்டி நடிகர், அதாவது ரயில் நடிகை, இப்படி ஒரு சின்ன சின்ன பேர் வச்சு தான் எழுத ஆரம்பிச்சாங்க. அதாவது சூசகமா இலைமர காய்மரன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி கிசுகிசு எழுத ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நாளாவ நாளாவ இப்போ எல்லார பத்தியும் சின்ன சின்ன கிசுகிசு எழுத ஆரம்பிச்சாங்க. பெரிய கிசுகிசு எல்லாம் இல்லை. சில மீடியாக்கள் வந்து கிசுகிசு செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தன. ஏன்னா அதை தான் மக்கள் பார்க்குறாங்க, அதை தான் ரசிக்கிறாங்க, அதை விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தன. அதாவது எந்தெந்த நடிகை காதலிக்கிறாங்க, யார் யார் பிரிகிறாங்க, யார் யார் சேர்றாங்க, யார் யார் விவகாரத்தை பண்ண போகிறாங்க, இப்படி ஒவ்வொரு குடும்பத்தில் என்ன நடக்குது, யார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க, யார் பேசிக்காமல் இருக்கிறாங்க, யாருக்கு யாருக்கு சண்டை, அடுத்து இவங்க என்ன படத்தில் நடிக்க போகிறாங்க, எந்த படம் நிற்க போகுது, இப்படி செய்திகளை தேடி தேடி போட ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி கிசுகிசு செய்திக்கு நல்ல வரவேற்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட சில பத்திரிகைகள் தன்னுடைய சர்க்குலேஷனை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக நடிகையின் கதை அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பான தொடரெல்லாம் கூட பண்ணிச்சுங்க. பிறகு திரையுலகம் ஒன்று சேர்ந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததுனால அதை கைவிட்டுச்சு. பைல்வான் போன்றவர்களை வைத்து நடிகைகளின் செய்திகளை வெளியிட்டவர்களே நடிகைகளுக்கு ஆதரவாக இப்போது சுசித்ரா போன்றவர்களின் செய்திகளை வெளியிடுகிறார்கள். இதில் தெளிவாக தெரிகிறதா, அதாவது செய்தி போட்டவர்களே செய்திக்கு மறுப்பு போடுகிறார்கள். சுசித்ராவை எதிர்த்து பேச வைத்திருக்கிறார்கள், சைலாவை எதிர்த்து பேச வைத்திருக்கிறார்கள். இவர்களை தொடர்ந்து இன்னும் பல நடிகைகளை, போல்டாக பேசக்கூடிய நடிகைகளை பேச வைப்பார்கள். அதாவது இந்த பக்கம் பேச வைத்தது போல இந்த பக்கமும் பேச வைப்பார்கள். நீ இப்படி, நான் இப்படி என்று நிறைய பேரை பேச வைப்பார்கள். அதாவது இவர்கள் ரசிகர்களுக்கு, அதாவது பார்வையாளர்களுக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும் என்பதற்காக இவர்களுடைய டிஆர்பியை இல்லைன்னா வாசகர்களை, சப்ஸ்கிரைபரை அதிக கூட்ட வேண்டும் என்பதற்காக இவர்கள் இந்த வேலையை வேகமாக செய்வார்கள். இவர்கள் வருமானத்தை பெருக்குவதற்காக இவர்கள் வேலையை வேகமாக செய்வார்கள். ஆனால் பாதிக்கப்படுவது திரையுலகம்தான். ஆனால் இதிலிருந்து நாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், இனிமேல் ஆபாசமாக பக்கிரமாக ஏதாவது பேச முடியாது,
பேசினால் மாட்டிக்கொள்வோம். அதே போல சினிமாவில் பொய் சொல்லிக் கொண்டே இருக்க முடியாது. எனக்கு அதை தெரியும் இதை தெரியும் என்று எதையாவது ஏமாற்றி கொண்டு திரிய முடியாது. வாய் இருக்குது என்பதற்காக எல்லாத்தையும் அடிச்சு விட முடியாது இல்லையா? எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. எல்லாத்தையும் நம்ப மாட்டாங்க, சில விஷயங்களை நம்புவாங்க. ஏன்னா கீழே கருத்து வெளியிடுறாங்கல்ல, அதுல அவங்களே பதில் சொல்றாங்க. அப்பா பார்த்து சொல்லுப்பா, ரொம்ப அடிக்காதப்பா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது மாதிரி இன்னைக்கு எல்லோருமே பதில் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்கவுங்க நேர்காணலில் மட்டும் இல்லை, அதாவது தனிப்பட்ட நண்பர்கள் மூலமாகவும் பதில் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால பொய்யே நம்ம நாளைக்கு சொல்ல முடியாது.